வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவ உதவிகள் தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவு. பொன்னேரியில் மீன் கழிவுகள் கலப்பதால் நிலத்தடி நீர் நச்சுத்தன்மையாக மாறும் அபாயம். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே 700 வருடங்கள் பழமை வாய்ந்த பாறை ஓவியங்கள் கண்டெடுப்பு. 14ஆம் நூற்றாண்டில் திருப்பதி ஏழுமலையானின் மடத்திற்கு ஒரு ஊரை தானமளித்ததற்கான கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. தரங்கம்பாடி அருகே கரை ஒதுங்கிய அலையாத்தி செடிகளை நடவு செய்யும் பணியில் மீனவர்கள். அனைத்து செடிகளையும் சேகரித்து நடவு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கடலூரில் ஆறுகளிலும் சாலைகளிலும் கொட்டப்படும் குப்பை. தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் முறையாக தரம் பிரித்து அப்புறப்படுத்த மக்கள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சூடானில் பிரதமர் அப்துல்லா ஹம்தோக்கை கைது செய்த ராணுவம் இடைக்கால அரசை கலைத்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. சூடானில் ராணுவத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் நவம்பர் 2ஆம் தேதி முதல் தொடக்கப் பள்ளிகளை முழுநேரம் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நடப்பாண்டிற்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உலகளாவிய விதிகளை தனிப்பட்ட நாடுகளால் எழுத முடியாது என்று அமெரிக்காவை சீன அதிபர் ஜின்பிங் மறைமுகமாக சாடியுள்ளார். இரண்டாயிரத்து 2050 ஆண்டிற்குள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைய உறுதியேற்றுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா வடக்கு கலிபோர்னியாவில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெக்சிகோவை ரிக் என பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி தாக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சீனாவில் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் 5 மாகாணங்களில் 3 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இரு நாட்டு கடற்படையினரும் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபட உள்ள நிலையில் இந்தியா போர்க்கப்பல்கள் இலங்கை கடற்பகுதிக்கு சென்றுள்ளன. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் காவிரி ஆற்றின் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவான 124.80 அடியில் 123.40 அடியாக உயர்ந்து அணை நிரம்பியுள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3426 கனஅடியாக இருந்து வருகிறது. மேலும் கபினி அணையும் நிரம்பியுள்ளதால் உபரிநீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மல்லி, கிருஷ்ணன் கோவில், வன்னியம்பட்டி, செண்பகத்தோப்பு ஆகிய பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளின் ஓரங்களில் உள்ள வாய்க்காலில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் சாலையில் ஓடியது. ராமேஸ்வரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக பாம்பன், தங்கச்சி மடம், அக்காள் மடம் உள்ளிட்ட தீவு பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய அரை மணி நேரம் கனமழை பெய்தது. கோவை மாவட்டம் தடாகம், மாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் அணைகளில் உடைப்பு ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது உபரி நீரை வெளியேற்றி அணைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென தெரிவித்தார். நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தடி நீரை செறிவூட்டவும் வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இருப்பில் வைப்பதற்கும் நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிட்டார். அரசு பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டுமென அமைச்சர் மகேஷ் வேண்டுகோள் வைத்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் எம் கே மோகன் அறக்கட்டளை பங்களிப்புடன் செயல்வழி கற்றல் முறை திட்டம் மற்றும் மழலையர் வகுப்புகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் உரையாற்றிய அமைச்சர் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை மழலையர் வகுப்பில் சேர்க்க தனியார் பள்ளிகளை நாடும் நிலையை மாற்றும் வகையில் இன்று அரசு பள்ளியில் மழலையர் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. பூ மார்க்கெட்டிற்குள் புகுந்த மழைநீர், கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டுவர கோரிக்கை, தென்னை சார்ந்த தொழிலை ஊக்கப்படுத்த நடவடிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சின்னூர்பேட்டை மீனவர் கிராமத்தில் இன்று காலை முதலே கடற்கரையோர பகுதிகளில் அலையாத்தி மரச்செடிகள் கரை ஒதுங்க துவங்கியது. இதை அறிந்த சின்னூர்பேட்டை மீனவர்கள் அச்செடிகளில் சிலவற்றை சேகரித்து ஆற்றின் கரையோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் நடவு செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான செடிகள் ஒதுங்கியுள்ளதால் இவற்றை முழுமையாக சேகரித்து கடற்கரையோர பகுதிகளில் நடவு செய்தால் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிப்பை குறைக்க முடியும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூரில் குப்பைகள் கொட்ட இடம் இல்லாததால் சாலையிலேயே கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் பெருநகராட்சி தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. நகராட்சி பகுதியில் பல இடங்களில் குப்பைகள் அள்ளப்படாமல் சாலையில் ஆங்காங்கே கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனை முறையாக அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு சில இடங்களில் குப்பைகளை எடுத்தாலும் அதனை முறையாக தரம் பிரித்து அப்புறப்படுத்தாமல் தென்பெண்ணை ஆற்றிலோ அல்லது கெடிலம் ஆற்றிலோ கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கம்மியம்பேட்டை பச்சக்குப்பம் பகுதிகளில் தற்போது அதிக குடியிருப்பு வந்த காரணத்தினால் அந்த பகுதிகளில் குப்பைகளை கொட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த இடங்களில் தற்போது குப்பை கொட்டப்படாமல் உள்ளது. கடலூர் நகராட்சிக்கு குப்பைகள் கொட்டுவதற்கான சரியான இடம் தேர்வு செய்யப்படாத காரணத்தால் மஞ்சக்குப்பம் புதுப்பாளையம் பகுதிகளில் குப்பைகள் சாலையிலேயே கிடக்கிறது. இதனால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக குப்பைகளை மழைக்கு முன்பாக அப்புறப்படுத்த வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வீடு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறையில் கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சிமெண்ட் கம்பி விலை ஏற்றத்தை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோல திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான பொருட்களுக்கு விலை நிர்ணய ஆணையம் அமைத்திட வேண்டும் என கட்டட பொறியாளர் சங்கத்தினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். எங்களுடைய ஆர்ப்பாட்டமானது எங்களுடைய பலனும் மட்டுமல்லாமல் பொறியாளர்கள் மட்டுமல்லாமல் இது பொதுமக்களின் கனவு வீடு திட்டங்கள் அனைத்தும் செருக செருக கட்டியுள்ள வீடுகள் அனைத்தும் இன்று ரூபாய் நாங்கள் 2200 கோட் பண்ணி செய்த வேலைகள் அனைத்தும் இன்று விற்கக்கூடிய விலைவாசியை முன்னிட்டு நாங்கள் 3000 ரூபாய்க்கு குறையாமல் செய்தால்தான் கட்டுப்படியாகும் என்ற சூழ்நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையை நாங்கள் எடுத்துரைத்து யாருக்கும் பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்று வீதியில் வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். பள்ளிப்பட்டு ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 60 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி பொதட்டூர்பேட்டையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மஞ்சள் குங்குமம் வளையல் வழங்கி வாழ்த்தினார். மேலும் கர்ப்பகாலத்தில் உடல் ஆரோக்கியம் தொடர் மருத்துவ பரிசோதனை மற்றும் சத்துணவு மூலம் ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணிகள் அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தனஞ்சயன் உட்பட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தீபாவளி புத்தாடை இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நெய்விளக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செயல்படும் ஆதரவற்றோர் மையத்தில் கல்வி கற்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தனியார் அறக்கட்டளை மூலம் கடந்த 10 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகையையொட்டி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு புத்தாடை இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளி நெருங்கி வருவதையொட்டி 35 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டையில் தொடர் மழை காரணமாக பல்லவன் குளம் முழு கொள்ளளவை எட்டி அதிலிருந்து வெளியாகும் தண்ணீர் அருகே உள்ள சாந்தநாத சுவாமி கோவிலுக்குள் புகுந்ததால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். நாங்கள் மாலைக்கடை வச்சுருக்கோம் புதுக்கோட்டை மார்க்கெட்டுக்குள்ளே. எங்களோட இது வந்து பல்லாங்குளத்தில் தண்ணி வந்து நிறையா நிறைஞ்சு
காந்தாரம்மன் கோயிலேருந்து உள்ளுக்க வந்து பூ மார்க்கெட்டுக்குள்ளே வருது. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வார காலமாக அந்த இதுக்குள்ளே தண்ணி வருது, வடியுது வருது. மழை வந்து காட்டுக்குள்ளே பெஞ்சு நேராக பல்லாங்குளத்தில் வந்து சாந்தாரம்மன் கோயிலில் முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்குது. யாரும் சாமி கும்பிட போக முடியலை. குளத்திலிருந்து வெளியாகும் நீர் அருகே உள்ள தெற்கு ராஜவீதி பூ மார்க்கெட் பகுதிகளில் குளம் போல் தேங்கி உள்ளதால் வியாபாரிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பல்லவன் குளத்திலிருந்து தண்ணீர் வெளியாகும் வகையில் வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி வந்து இப்போ மூணு நாள் மழையில வந்து மூணு நாளாக இப்படியே தான் போயிட்டு இருக்கு. முழங்கால் அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பொழப்பும் ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த டைம் வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுற டைம் தீபாவளி சமயம், எங்களுக்கும் ரொம்ப பொழப்பெல்லாம் கெடுது சார். இது வடிய ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட ஆகிடுது. ஒரு சில நேரங்களில் வந்து அதிகாரியை சுத்தம் பண்ணால் ரெண்டு நாள் மூணு நாளில் வடிஞ்சிரும். அதால் வந்து எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஆகுது. அதை கொஞ்சம் பார்த்த அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நன்மையாக இருக்கும். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார வேளாண்மை துறை சார்பில் தென்னை சாகுபடி மற்றும் தென்னை பொருட்கள் உற்பத்தி குறித்து பயிற்சி விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. தென்னை சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் வகையில் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். தென்னை மரம் ஏறும் தொழிலாளர்கள், தேங்காய் உரிக்கும் தொழிலாளர்கள் என தென்னை சாகுபடி சார்ந்த பணிக்கு தொழிலாளர் பற்றாக்குறை தொடர்கிறது. இதனிடையே அதிகாரிகள் ஓமலூர் வட்டாரத்தில் விவசாயிகளுக்கு தென்னை மற்றும் தென்னை சார்ந்த தொழில்கள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்கி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த ஓதியூர் கிராமத்தில் மின்மாற்றி பழுதடைந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் மின்மாற்றியை மாற்றாததால் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவிக்கின்றனர். 200 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் ஓதியூர் கிராமத்தில் உள்ள மின்மாற்றி கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வெடித்து சிதறியது. புதிய மின்மாற்றி மாற்ற பலமுறை மின் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், மின்சாரம் இல்லாமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீரேற்ற முடியாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், மின் இணைப்பு இல்லாததால் பல்வேறு இன்னல்கள் உள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து இளநிலை பொறியாளர் அமல்ராஜிடம் கேட்டதற்கு புதிய மின்மாற்றி மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. யாசகம் பெற்று நிவாரணத்திற்கு நிதி திரட்டிய முதியவர், கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகள், விபத்தில்லா தீபாவளி குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 700 பழமை வாய்ந்த பாறை ஓவியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகமும் மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் இணைந்து இம்மாவட்டத்தின் பல்வேறு வரலாற்று தடயங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இக்குழு பாலக்கொன்றாயத்துக்கும் பெருமாள் கோவிலில் மலையடிவாரத்தில் உள்ள பெரிய பாறையில் இருக்கும் கல்வெட்டை கண்டறிந்து ஆய்வு செய்துள்ளனர். இக்கல்வெட்டு ஓய்சால மன்னர்களில் கடைசி மன்னனான மூன்றாம் வீர வல்லாளனின் காலத்தை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் பொன்னேரியில் மீன் கழிவுகள் கலப்பதால் நிலத்தடி நீர் நச்சுத்தன்மையாக மாறும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மீன் சந்தையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் பொன்னேரியில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரி மாசடைவதோடு நிலத்தடி நீரும் பாதிப்படைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக காந்திய மக்கள் இயக்கத்தினர் இந்த பகுதி தண்ணீரை எடுத்து ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பினர். இதில் நீரில் நஞ்சுத்தன்மை இருப்பது உறுதியானது. இதைத் தொடர்ந்து கழிவுகள் ஏரியில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் காந்திய மக்கள் இயக்கத்தினர் மனு அளித்துள்ளனர். கோவில்களில் உள்ள தங்க நகைகளை உருக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் காணிக்கையாக கொடுத்த நகைகளை தங்க கட்டிகளாக உருக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் படைவீரர் மாளிகை அருகே இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பக்தர்கள் இறைவனுக்கு நேர்த்தி கடனாக செலுத்திய தங்க நகைகளை உருக்கும் தமிழக அரசின் முடிவை கண்டித்து மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன் இந்து முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூ
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஆலங்கிணறு கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் பால் பாண்டி. இவர் ஊரூராக சென்று யாசகம் எடுத்த பணத்தை அரசு தொடக்கப் பள்ளிக்கு வழங்கி வருகிறார். தற்போது கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் திறக்காததால் தனது யாசக பணத்தை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்து இருக்கிறார். இதுநாள் வரை 7 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கும் இவர் 10,000 ரூபாய் பணத்தை வள்ளியூரில் உள்ள வங்கி கிளையில் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்தார். இதனை பார்த்த வங்கி மேலாளர் முதியவரின் சேவையை பாராட்டி 1,000 ரூபாய் வழங்கினார். வரும் நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் அருப்புக்கோட்டை SPK ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்க வேண்டும், பட்டாசு வெடிக்கும்போது அருகில் வாளியில் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், குடிசை பகுதி மற்றும் டிரான்ஸ்பார்மர் உள்ள பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பாக பட்டாசுகள் வெடித்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு துறையினர், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 1ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் துறை தொடர்பான மானிய கோரிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தின் திண்டுக்கல், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதேபோல திருப்பூரில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 5% உள்ஒதுக்கீடு வேண்டி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறுபாக்கம் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் வாரிசுகள் கல்வி பெற அரசு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் பகுதியில் மரத்தடியிலும் பொது இடங்களிலும் இந்து ஆதியன் சமூகத்தைச் சேர்ந்த 11 பூம்பூம் மாட்டுக்காரர்கள் குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக நிலையான வசிப்பிடமின்றி தவித்து வரும் தங்களுக்கு பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ் என அரசு வழங்கும் எந்தவொரு அடையாள அட்டைகள் இல்லாத சூழ்நிலையில் வாரிசுகள் பள்ளியில் படிப்பு தொடர முடியாமல் தாங்கள் பாரம்பரிய தொழிலை செய்ய வேண்டிய அவல நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தங்களுக்கு அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ் மற்றும் இலவச வீட்டுமனை சலுகை ஆகியவற்றை வழங்கி வாரிசுகள் கல்வி பெற உதவுமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு பகுதியில் பழுதடைந்த மின்மாற்றியை சீரமைக்க லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள ஊதியூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள மின்மாற்றி ஒன்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வெடித்து பழுதடைந்தது. இந்நிலையில் புதிய மின்மாற்றி மாற்றித்தரக் கோரி பல முறை மின்வாரிய அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், மின்வாரிய அதிகாரிகளின் காலதாமதத்தால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் புதிய மின்மாற்றி மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அனைத்து செலவுகளும் பொதுமக்களே ஏற்க வேண்டுமென மின் ஊழியர்கள் கூறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக மின்சாரத்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து தங்கள் பகுதியில் மின்சாரம் வழங்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் கல்லூரி சாலையில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் மழை நீரும் சேர்ந்து சாலையில் வெள்ளமாக ஓடியது. இதனால் கல்லூரி மாணவர்கள் சாலையை கடப்பதில் பெரும் சிரமம் அடைந்தனர். அதுமட்டுமின்றி ஆங்காங்கே மழை நீருடன் கழிவு நீர் தேங்கியுள்ளதால் கொசு உற்பத்தி பெருகி நோய்க்கு ஆளாகும் நிலை ஏற்படுவதுடன் சேற்று தண்ணீரில் கடக்கும் பலருக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி காலேஜ் ரோட்டில் தண்ணி, பாதாள சாக்கடை தண்ணி, வாக்கிய தண்ணி எல்லாம் கலந்து வருது. கக்கூசு தண்ணியெல்லாம் அதுலேயே தான் ரோட்டில் பாயுது. நடந்து போகிறோம் நாங்கள், வரோம் அந்த காலேஜ் ரோட்லேயே. 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, அந்த சேத்துலேயே தான் நடந்து போகிறாங்க தண்ணியிலே. ஒரு பாதாள சாக்கடையிலேருந்து கொப்பளிக்குது தண்ணி. அந்த நாற்றத்தோடு நாங்கள் அப்படியே அந்த காலை வச்சு தான் நடந்து போகிறோம். வீடெல்லாம் தண்ணி. வாக்கியா கொஞ்சம் வாக்கியா கட்டி கொடுத்தீங்கன்னா கல் வச்சு நல்லாயிருக்கும்.
ஆனால் ரொம்ப அந்த கொசுக்கடி தாங்க முடியல, டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் வருது. கொஞ்சம் அது கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனவே உடனடியாக இங்குள்ள கழிவுநீர் மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி சீரமைக்க நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் குடிநீர் மற்றும் விவசாய பணிகளுக்கு நீர் ஆதாரமாக குரங்கணி கொட்டக்குடி ஆறு உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் பருவமழை துவங்கி தொடர் மழை பெய்து வருவதால் கொட்டக்குடி ஆற்றிலிருந்து போடிக்கு விநியோகம் செய்யப்படும் பிரதான குடிநீர் பைப்புகளில் மண்ணடைப்பு ஏற்பட்டுள்ளதால் போடி நகருக்கு கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து விரைவில் குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க வேண்டுமென அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. ஊருக்குள் உலா வரும் டிஜிட்டல் வாகனம், நகராட்சி அலுவலகத்திற்குள் குப்பைகளை கொட்டிய பொதுமக்கள், மீன் மார்க்கெட்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் மருத்துவ ரீதியிலான விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்றும் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்த அப்போலோ மருத்துவ நிர்வாகம் ஆணையத்தின் முன் விசாரணைக்கு ஆஜராக மாட்டோம் என தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாகன பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்துள்ளார். மழைநீரை சேமிக்க வேண்டுமென அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மழைநீரின் முக்கியத்துவம் மற்றும் அதனை சேமிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு குறும்படம் அடங்கிய வாகன பிரச்சாரம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூடும் முக்கிய பகுதிகளில் பிரச்சார வாகனம் கொண்டு செல்லப்பட்டு மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மீன் சந்தையில் நகராட்சி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மீன் சந்தையில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் சென்றவர்கள் அங்கு விற்கப்படும் மீன்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட மக்தும் மறைக்காய தெருவில் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யாமலும் சாலைகளில் குப்பைகளை அகற்றப்படாமல் உள்ளதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த பகுதி பொதுமக்கள் குப்பைகளை எடுத்துச் சென்று நகராட்சி அலுவலகத்தின் உள்ளேயே குப்பைகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி ஆணையாளர் ராமஜெயம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூலகிரி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் பணிபுரியும் சரவணன் என்பவர் மதுபானம் வாங்க வந்த நபரிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் கேட்டுள்ளார். அதற்கு மதுபானம் வாங்க வந்த நபர் எதற்காக கூடுதலாக கேட்கிறார் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது விற்பனையாளர் சரவணன் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கடுமையாக சாடியதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த வாரியத்திற்கு உட்பட்ட 7 வார்டுகளில் 126 வீடுகள் விதிமீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அவற்றை இடிக்க முதன்மை செயல் அதிகாரி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அந்த வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தம்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவரின் மனைவி வசந்தா திமுக நகர செயலாளர் தனது கடையை ஆக்கிரமித்ததாக கூறி ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்தார். அசம்பாவிதத்தை தடுத்த காவலர்கள் வசந்தாவிடம் விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற 200 மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் தடுத்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் இறந்த நிலையில் அவரது சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து கூடலூர் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் விரைவில் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பாண்டியன் நகர் பகுதியில் தில்லைநாதன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு மருந்து கிடங்கில் சட்டவிரோதமாக 600 கிலோ பவளப்பாறைகள் மற்றும் 1600 கிலோ கருங்காலி மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் மாதம் 15 நாட்கள் மட்டும் வேலைக்கு வந்தால் போதும் என்றும் 15 நாட்களுக்கான சம்பளமாக 4500 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிப்பன் வளாகம் அருகில் உள்ள சுமார் 50 அம்மா உணவக பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் மின் பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் சேலம் மாவட்டம் மேட்டூரில் இயங்கி வரும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் இயங்கி வரும் 4 அளவுகளில் 2 மற்றும் 4வது அலகில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 மற்றும் 3வது அலகில் 416 மெகாவாட்டும் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 400 மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.